வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெகநாத். தலைப்புச் செய்திகள். உலக அளவில் மிகப்பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள கோவிட் வைரஸ் நோய் பாதிப்பை ஒருங்கிணைந்து எதிர்கொள்வது குறித்து சார்க் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று ஆலோசனை. இத்தாலியில் சிக்கி தவித்த மாணவர்கள் உட்பட 211 இந்தியர்களுடன் மிலன் நகரிலிருந்து இந்தியா புறப்பட்டது ஏர் இந்தியா விமானம். தமிழகத்தில் கோவிட் வைரஸ் பாதிப்பு பெரிய அளவில் இல்லை. அரசின் சார்பில் விரைவில் அறிக்கை வெளியிடப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் கமல்நாத் தலைமையிலான அரசு சட்டப்பேரவையில் நாளை நம்பிக்கை வாக்கு கோர வேண்டும். ஆளுநர் லால்ஜி டாண்டன் உத்தரவு. ரஷ்ய ராணுவ விமானங்கள் அலாஸ்கா அருகே இடைமறிப்பு. அமெரிக்கா கனடா கூட்டு ராணுவம் அறிவிப்பு. விரிவான செய்திகள். கோவிட் பாதிப்பை ஒருங்கிணைந்து எதிர்கொள்வது மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சார்க் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்த ஆலோசனையின் போது பாகிஸ்தான் உள்ளிட்ட சார்க் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் பங்கேற்பதற்கு இசைவு தெரிவித்துள்ளன. இதுகுறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் சார்க் நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை, பூட்டான், நேபாள், மாலத்தீவு உள்ளிட்ட தெற்காசிய நாடுகள் இணைந்து கோவிட் பாதிப்பால் எழுந்துள்ள சூழலை முறியடிக்க யுக்தி அமைத்து செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி டுவிட்டரில் ஏற்கனவே கேட்டுக் கொண்டிருந்தார். இதற்கு சார்க் நாடுகளின் தலைவர்கள் ஆதரவு தெரிவித்ததுடன் பிரதமரின் அழைப்பை வரவேற்றிருந்தனர். இதையடுத்து அந்த நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். இதற்கிடையே கொரோனா வைரஸை தடுக்க சுகாதாரத்துறை அறிவுரைகளுக்கு ஏற்றவாறு பொதுமக்கள் செயல்பட வேண்டும் என பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். குறிப்பாக வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சகம் வழங்கியுள்ள வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என பிரதமர் தமது டுவிட்டர் செய்தியில் வலியுறுத்தியுள்ளார். காய்ச்சல், இருமல் உள்ளிட்ட அறிகுறிகள் உள்ளவர்கள் வெளிச்சமான, காற்று வசதி அதிகம் இருக்கக்கூடிய அறைகளில் தங்கியிருக்க வேண்டும் என்றும், தாங்கள் அதிகம் விரும்புவோரை பாதுகாக்கவே தனிமையில் இருப்பதை உணர்ந்து அதற்கேற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் அப்னி கட்சி தலைவர் அல்தாஃப் புகாரி தலைமையிலான 24 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் அளிக்கப்படும் என்றும், ஜம்மு காஷ்மீரை வேகமான வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் அப்போது அவர்களிடம் உறுதியளித்தார். ஜம்மு காஷ்மீரின் மேம்பாட்டிற்கு அங்குள்ள இளைஞர்கள் உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட பிரதமர், அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றார். இதன் மூலம் ஒட்டுமொத்த ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று அந்த குழுவினரிடம் பிரதமர் உறுதிபட கூறினார். உள்கட்டமைப்பு மேம்பாடு, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் புதிய முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் அந்த பகுதியின் ஒட்டுமொத்த பொருளாதார மேம்பாட்டிற்கும் அரசு உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்க மத்திய அரசு தேவையான உதவிகளை வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். இத்தாலியின் மிலன் நகரில் சிக்கி தவித்த மாணவர்கள் உட்பட 218 இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு ஏர் இண்டியா விமானம் புதுதில்லி புறப்பட்டது. கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக அந்நாட்டிலிருந்து விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் அங்கு கல்வி பயிலச் சென்ற மாணவர்கள் உள்ளிட்ட இந்தியர்கள் தாயகம் திரும்ப முடியாமல் தவித்தனர். இதையடுத்து மிலன் நகருக்கு மத்திய அரசு சிறப்பு விமானத்தை அனுப்பி வைத்தது. இந்த விமானம் நேற்று அங்கு தவித்துக் கொண்டிருந்த 211 மாணவர்கள் மற்றும் பாதிப்புக்கு உள்ளான 7 பேரை ஏற்றிக்கொண்டு இந்தியா புறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்காக இந்தியர்கள் ஏர் இண்டியா விமான நிறுவன ஊழியர்களுக்கும் இந்திய தூதரக அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இதற்கிடையே ஈரானில் சிக்கி தவித்த 131 மாணவர்கள் உட்பட 234 இந்தியர்கள் அங்கிருந்து இன்று காலை இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளனர். இத்தகவலை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதற்காக ஈரானில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு மத்திய அமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார்.
கொரோனா வைரஸால் ஏற்படும் கோவிட்-19 நோய் பாதிப்பு காரணமாக வணிக நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களை மூடும் அளவிற்கு தமிழகத்தில் பாதிப்பு இல்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா வைரஸ் தாக்கம் குறித்து அமைச்சர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளின் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக விரைவில் மாநில அரசின் சார்பில் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் கூறினார். இந்த ஆலோசனையின் போது கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும், தமிழகத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். எனினும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், இதுகுறித்து சட்டமன்றத்தில் தாமும் வருவாய்த்துறை அமைச்சரும் தெளிவாக விளக்கம் அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்த விவகாரத்தில் சிறுபான்மையின மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இரானி கோப்பை கிரிக்கெட் உட்பட உள்நாட்டில் நடைபெறும் அனைத்து கிரிக்கெட் போட்டிகளையும் அடுத்த அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைப்பதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. கொரோனா வைரஸ் நோய் தொற்று பரவி வருவதன் எதிரொலியாக மார்ச் 18 தொடங்கவிருந்த இரானி கிரிக்கெட் கோப்பை போட்டிகள், மகளிர் ஒருநாள் கிரிக்கெட், 19 உட்பட்டோருக்கான ஒருநாள் போட்டி, 19 உட்பட்டோருக்கான 20 கிரிக்கெட் லீக் போட்டிகள் ஆகிய அனைத்து போட்டிகளும் நடைபெறாது என்று பிசிசிஐ வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் வெளியிட்ட அறிவுரைகளை தொடர்ந்து கால்பந்து போட்டிகள் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒத்திவைப்பதாக அகில இந்திய கால்பந்து சம்மேளனம் அறிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பை தடுக்கும் நடவடிக்கையாக இந்த முடிவை கால்பந்து சம்மேளனம் எடுத்திருப்பதாக அதன் அறிக்கை தெரிவிக்கிறது. மனித உயிர் மற்றும் சுகாதாரத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாகவும், இந்த மாத இறுதி வரை எந்த போட்டிகளும் நடைபெறாது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 150,000 தாண்டியுள்ளது. சீனாவுக்கு அடுத்தபடியாக இத்தாலியில் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு இந்த வைரஸை பேரிடராக அறிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் என்ற கொடூர தொற்று உலக நாடுகளை உலுக்கி வருகிறது. இத்தாலியில் நேற்று மட்டும் 3,497 பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் உலக அளவில் 151,000 மேற்பட்டோர் இந்த தொற்றால் பாதிப்படைந்துள்ளனர். சீனாவில் 1,441 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 21,000 மேற்பட்டோர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். 137 நாடுகளுக்கும் பரவியுள்ள கொரோனா வைரஸ் காரணமாக உயிரிழப்பு 5,764 அதிகரித்துள்ளது. இத்தாலியை தொடர்ந்து ஸ்பெயின் நாட்டிலும் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வரவேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் தேவைக்காக மட்டுமே வெளியே வருமாறு ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். ஸ்பெயினில் 5,000 மேற்பட்டோர் இந்த தொற்றால் பாதிப்படைந்துள்ளனர். பெரும்பாலான ஹோட்டல்கள் கடைகள் மூடப்பட்டுள்ளன. அடுத்த 2 வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கும் என ஸ்பெயின் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே பிரிட்டன், அயர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்ல அமெரிக்கா தடை விதித்துள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பால் அமெரிக்காவில் 55 பேர் உயிரிழந்துள்ள சூழலில் அது தொடர்பான நிலைமை குறித்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆலோசனை நடத்திய பின்னர் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதற்கிடையே அதிபர் ட்ரம்ப்புக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் கொரோனா வைரஸ் தொற்று இல்லை என தெரிய வந்துள்ளது. இஸ்ரேல் நாட்டில் அனைத்து ஹோட்டல்கள் வணிக மையங்கள் மூடப்படுவதாக அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு அறிவித்துள்ளார். அங்கு 193 பேருக்கு இந்த நோய் தொற்று பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பை தடுக்கும் வகையில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிலி நாட்டின் சாண்டியாகோ நகரில் 2 கப்பல்களில் பயணம் செய்யும் 1,300 பயணிகளும் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் முதலமைச்சர் கமல்நாத் தலைமையிலான அரசு மீது சட்டசபையில் நாளை நம்பிக்கை வாக்கு கோரப்படுகிறது. இந்த தகவலை மத்திய பிரதேச ஆளுநர் லால்ஜி டாண்டன் போபாலில் தெரிவித்தார்.
முன்னதாக மத்திய பிரதேச பிஜேபி சார்பில் கோபால் பார்கவா, சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட தலைவர்கள் ஆளுநரை சந்தித்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த கமல்நாத் அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தினர். அம்மாநிலத்தில் 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகியுள்ள நிலையில் ஆளுநரிடம் தாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்ததாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். கமல்நாத் தலைமையிலான அரசு தற்போது பெரும்பான்மையை இழந்துவிட்டதாகவும் மாநிலத்தில் ஆட்சியை தொடர அரசியல் சட்ட ரீதியில் முகாந்திரம் இல்லை என்பதால் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னதாகவே பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் தாங்கள் கேட்டுக் கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனையடுத்து நாளை சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என ஆளுநர் லால்ஜி டாண்டன் உத்தரவிட்டுள்ளார். மத்திய பிரதேசத்தில் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பிஜேபியில் இணைந்ததை தொடர்ந்து 6 அமைச்சர்கள் உட்பட 22 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துள்ளனர். இதனால் அங்கு அரசியல் ஸ்திரமற்ற நிலை நீடிக்கிறது. விமானங்களில் பயன்படுத்தப்படும் டர்பைன் எரிபொருளை GST வரம்பின் கீழ் கொண்டுவர வேண்டியது அவசியம் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். குறைந்த செலவிலான விமானங்களை இயக்குவது, நவீன விமான நிலையங்களை ஏற்படுத்துவது, உள்நாட்டு விமான நிறுவனங்களில் அந்நிய முதலீட்டை கொண்டுவருவது போன்ற நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக ஹைதராபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் கூறினார். நாடு முழுவதும் பல்வேறு விமான நிலையங்களில் இதுவரை சுமார் 12 லட்சம் சர்வதேச பயணிகளுக்கு கொரோனா வைரஸ் நோய் தொற்று உள்ளதா என்பது குறித்து பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்கும் விதமாக 20% உள்நாட்டு விமான சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். நாடு முழுவதும் வைரஸ் தடுப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகம் முழுவதும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக எழுந்துள்ள COVID-19 நோய் தாக்கம் இந்தியாவிலும் மெதுவாக பரவ தொடங்கியுள்ளது. இந்தியாவில் 2 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 84 பேர் இந்த வைரஸ் தொற்றுக்கு பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர் கண்காணிப்பில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சீனாவில் தொடங்கிய COVID-19 வைரஸ் தாக்கம் ஐரோப்பிய நாடுகளில் பெருமளவு பரவியதை அடுத்து இந்தியாவிலும் எட்டி பார்த்துள்ளது. இதையடுத்து கொரோனா வைரஸ் பாதிப்பை தேசிய பேரிடராக மத்திய அரசு அறிவித்தது. இதையடுத்து அரசின் பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து இந்த பாதிப்பை எதிர்கொள்வதற்கு தேவையான நிதியுதவியை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. உலக அளவில் இந்த வைரஸை பேரிடராக உலக சுகாதார அமைப்பு ஏற்கனவே அறிவித்துள்ளது. இந்த சூழலில் உள்துறை அமைச்சகம் மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் வைரஸ் தாக்குதலை எதிர்கொள்வதற்கு தேவையான உபகரணங்கள் வாங்குவதற்கு மாநில அரசு மற்றும் மத்திய அரசின் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தேவையான நிதியுதவியை பெற்றுக் கொள்ளுமாறு குறிப்பிட்டுள்ளார். தேசிய சுகாதார அமைப்பின் சார்பில் COVID-19 வைரஸ் பரிசோதனை முகாம்கள் அமைக்கவும் மாநில அளவில் நிர்வாக குழுவை அமைத்து இறுதி செய்யவும் உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையே நாடு முழுவதும் COVID-19 வைரஸ் பரவியிருப்பது தொடர்பான தகவல்கள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா அனைத்து மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுடன் காணொலி காட்சி மூலம் விரிவான ஆலோசனை நடத்தினார். மாநில அரசுகள் எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் குறித்து அப்போது அவர் கேட்டறிந்தார். போதிய அளவில் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தும் வார்டுகள் இருப்பதை சம்பந்தப்பட்ட அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். முகக்கவசங்கள் மற்றும் கை கழுவ பயன்படுத்தப்படும் திரவத்தை அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் மத்திய அரசு ஏற்கனவே கொண்டு வந்துள்ளது. இந்தியாவில் COVID-19 பாதிப்பு உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 84 அதிகரித்துள்ள நிலையில் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இந்த பாதிப்புக்கு உள்ளாகி அனுமதிக்கப்படுவோருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக 120 முதல் 150 படுக்கைகள் வரை ஒதுக்கப்பட்டுள்ளதாக அதன் இயக்குநர் ரன்தீப் குலேரியா தெரிவித்துள்ளார். எய்ம்ஸ் மருத்துவமனையை பொறுத்தவரை முழுமையான சிகிச்சை அளிக்க தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அண்மையில் பின்லாந்து, ரஷ்யா, ஸ்பெயின் நாடுகளில் பயிற்சிக்காக சென்ற இந்திய வனத்துறை அதிகாரிகளில் சிலருக்கு COVID-19 பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டதால் அவர்களுக்கு தில்லி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே கொரோனா வைரஸ் பாதிப்பு எதிரொலியாக மத்திய மற்றும் மேற்கு ரயில்வேயில் குளிர்சாதன வசதி கொண்ட பெட்டிகளில் வழங்கப்படும் போர்வைகள் மற்றும் திரைச்சீலைகளை திரும்ப பெறுமாறு சம்பந்தப்பட்ட ரயில்வே நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. பயணிகள் தங்களின் விருப்பத்திற்கேற்ப சொந்தமாக போர்வைகளை கொண்டு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
நாடாளுமன்றத்திற்கு வருகை தரும் பார்வையாளர்களுக்கு அளிக்கப்படும் நுழைவுச் சீட்டை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மக்களவை செயலகம் முடிவு செய்துள்ளது. திருப்பதி திருமலையில் வெங்கடேச பெருமாளை தரிசிக்க வரும் பக்தர்களை காத்திருப்பு அறைகளில் அடைத்து வைப்பது ரத்து செய்யப்படுவதாக டிடிடி நிர்வாகம் அறிவித்துள்ளது. மும்பை இந்திய தொழில்நுட்பக் கழகம் வரும் 29ஆம் தேதி வரை கல்வி தொடர்பான அனைத்து நிகழ்ச்சிகளையும் நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது. தொடர்ந்து நிலைமை கண்காணிக்கப்பட்டு அதன் பின்னரே முடிவெடுக்கப்படும் என்று மும்பை ஐஐடி அறிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களில் 67 பேர் இந்தியர்கள் என்றும் 17 பேர் வெளிநாட்டவர் என்றும் தெரியவந்துள்ளது. அதிகபட்சமாக கேரளாவில் 19 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசின் சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. 2 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. செல்போன்களுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி 12%-லிருந்து 18%-ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற 39வது சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதனை தெரிவித்தார். மேலும் விமானங்களில் பராமரிப்பு, பழுது நீக்கம் சேவைகள் ஆகியவற்றுக்கான ஜிஎஸ்டி வரி 12%-லிருந்து 5%-ஆக குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கைகள் மற்றும் இயந்திரங்களினால் தயாரிக்கப்படும் தீக்குச்சிகளுக்கு ஜிஎஸ்டி வரி 12%-ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். 2018-19 நிதியாண்டுகளில் 2 கோடிக்கும் குறைவான வருவாய் உள்ளவர்களுக்கு தாமதமாக ஜிஎஸ்டி கணக்கு தாக்கல் செய்வதற்கான அபராத கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக அவர் கூறினார். காங்கிரசிலிருந்து விலகி பிஜேபியில் இணைந்த மத்திய பிரதேசத்தின் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா என்ற காரை நிறுத்த முயன்று கருப்பு கொடி காண்பித்த அடையாளம் தெரியாத 30 பேருக்கு எதிராக மத்திய பிரதேச அரசு வழக்கு பதிவு செய்துள்ளது. போபால் விமான நிலையத்திற்கு அவர் சென்றபோது இந்த செயலில் சிலர் ஈடுபட்டதை தொடர்ந்து காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய விமானப்படை அதிகாரி ரவி கண்ணா மற்றும் 3 பேரை கொலை செய்த வழக்கில் யாசின் மாலிக் உள்ளிட்டோருக்கு தொடர்பிருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் தடா நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் யாசின் மாலிக் தவிர அலி முகமது மிர், மன்சூர் அகமது ஷோபி, ஜாவித் அகமது மிர் உட்பட 7 பேர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணையில் அவர்களுக்கு இந்த சம்பவத்தில் தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தடா நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எனினும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. தீவிரவாத செயல்களுக்கு நிதியுதவி வழங்கிய குற்றத்தின் பேரில் தேசிய புலனாய்வு முகமை யாசின் மாலிக்கை கைது செய்து தில்லி திகார் சிறையில் அடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விரைவுச் செய்திகள். அதிநவீன மருத்துவ நடைமுறைகளை உலகத்தரத்துடன் சென்னை மருத்துவமனைகள் வழங்குவதால் தமிழகம் மருத்துவ சுற்றுலா தலமாக திகழ்கிறது என ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார். சென்னையில் தனியார் தொண்டு நிறுவன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மெய்நிகர் மருத்துவ மையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், மன அழுத்தம் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் காரணமாக புற்றுநோய் போன்ற நோய்கள் அதிகரித்து வருவதாகவும் இயற்கையுடன் ஒத்த வாழ்க்கை முறையை கடைபிடிப்பது பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது என்றார். கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக புதுவையில் பொதுமக்களுடன் உரையாடும் நிகழ்ச்சி தொலைபேசி மூலம் நடைபெறும் என ராஜ்நிவாஸ் செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் 2229922 2235390 2334450 ஆகிய தொலைபேசி எண்களை அழைக்கலாம் என்றும், திங்கள் முதல் புதன்கிழமை வரை மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை இந்த தொலைபேசி உரையாடல் நிகழ்த்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்ற நாட்களில் வரும் தொலைபேசி அழைப்புகள் 1031 என்ற கட்டுப்பாட்டு அறை எண்ணிற்கு அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் ஆகியவை இணைந்து நடத்திய தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாநில தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகத்தில் 59 நிறுவனங்கள் 13,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்துள்ளதாகவும், அந்நிய நேரடி முதலீட்டில் தமிழகம் 3வது இடத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தார்.
மறைந்த திமுக பொதுச் செயலாளர் க. அன்பழகனின் உருவப்பட திறப்பு நிகழ்ச்சி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் மு. க. ஸ்டாலின், இந்திய முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொஹிதீன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட பல தலைவர்கள் கலந்து கொண்டனர். குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை வலுப்படுத்தும் நோக்கில் தருமபுரி மாவட்டத்தின் 251 ஊராட்சிகளிலும் சிறப்பு கிராம சபை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இருவார காலம் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பணிகள் நடைபெற உள்ளது. ஊட்டச்சத்து மிக்க உணவுகள், தானியங்கள் குறித்த கண்காட்சியும் நடைபெற்றது. பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவுவதால் வனவிலங்குகளின் தாகம் தீர்க்க வனக்குட்டைகளில் தண்ணீர் நிரப்பும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். நீர் நிரப்பப்பட்ட குட்டைகளை தொடர்ந்து கண்காணிக்க குழுக்கள் அமைத்துள்ளதாகவும், இதன் மூலம் வனப்பகுதியை விட்டு வனவிலங்குகள் வெளியில் வருவதை தடுக்கும் பொருட்டு கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அனைத்து வகை மாற்றுத்திறன் மகளிர் வாழ்வுரிமை அமைப்பு சார்பில் மகளிர் தின விழா அச்சம் காக்கும் 20வது மாநில மாநாடு சென்னையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த விஷாரம் அருகே இன்று அதிகாலை மதில் சுவர் மீது வேன் மோதி நடந்த விபத்தில் 4 இளைஞர்கள் உயிரிழந்தனர். இதில் படுகாயமடைந்த 5 பேர் வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து ஆற்காடு நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் குப்வாரா மாவட்டம் ஹந்த்வாராவில் தீவிரவாதிகளுடன் தொடர்பில் இருந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தீவிரவாதிகள் குறித்து பெறப்பட்ட தகவலை அடுத்து அனான்வான் ஹஜன் சந்திப்பில் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் இவ்விருவரும் பிடிபட்டதாகவும், இவர்களிடமிருந்து ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். சட்டீஸ்கர் மாநிலம் ராஜ்நந்த் கோவன் மாவட்ட காவல்துறையினரிடம் நக்சல் தீவிரவாத தம்பதியினர் சரணடைந்தனர். 2006 நக்சல் அமைப்பில் இணைந்த இவர்கள் அங்கு பழங்குடியினர் சுரண்டப்படுவதால் ஏற்பட்ட அதிருப்தியில் தற்போது காவல்துறையினரிடம் சரணடைந்துள்ளனர். அடுத்து வருவது உலகச் செய்திகள். அலாஸ்கா அருகே 2 ரஷ்ய விமானங்களை இடைமறித்ததாக அமெரிக்கா கனடா கூட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த 2 ராணுவ விமானங்களும் சுமார் 4 மணி நேரம் வான்வெளியில் பறந்ததாக வட அமெரிக்க வான்வழி பாதுகாப்பை கண்காணிக்கும் அமெரிக்கா கனடா கூட்டு ராணுவம் கூறியுள்ளது. ஐசெக்ஸ் எனப்படும் கடற்படை பயிற்சி நடைபெறும் பகுதியில் ரஷ்ய ராணுவ விமானங்கள் சுற்றியதாகவும், அமெரிக்கா அல்லது கனடா வான்பரப்பில் இவை பறக்கவில்லை என்றும், 2வது முறையாக இது நடந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. கோவிட்-19 தொற்று தொடர்பாக G7 நாட்டு தலைவர்களிடையே காணொலி தொலைபேசி உரையாடல் அடுத்த வாரம் நடைபெறவுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிக்கை தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மெக்ரான், அமெரிக்க அதிபர் டிரம்ப் இடையே நடைபெற்ற தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இரு நாடுகளும் தொற்று பரவாமல் இருக்க மேற்கொண்டுள்ள நடவடிக்கை குறித்தும், இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் இந்த தொலைபேசி உரையாடலில் பேசப்பட்டது என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களான ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதர பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை மையம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது சில சுவாரஸ்ய நிகழ்வுகளின் தொகுப்பு. கொரோனா தொற்று காரணமாக இத்தாலியில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதால் அங்குள்ள உணவு விடுதிகள், கலைக்கூடங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. ஆனால் கலை ஆர்வலர்கள் கலைப்படைப்புகளை கண்டுகளிக்க முகநூலில் இதற்கென தனி சேனல் துவங்கப்பட்டுள்ளது.
உஃபிசி கலைக்கூடம் என் அறை என்ற முயற்சியை துவக்கியுள்ளது. இதன் மூலம் கலைக்கூடத்தை ஆன்லைன் மூலம் உலா வருவதோடு அழகிய வேலைப்பாடுகளின் விவரங்களையும் அறிந்து கொள்ளலாம். ஆன்லைன் கூடத்தை இதுவரை 360,000 பேர் கண்டு களித்துள்ளனர் என்றும், தொடங்கப்பட்ட முதல் நாளிலேயே 27,000 பேர் சேனலை பின்பற்றுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் என்று. சார்பு நீதிபதிகள் 11 பேரை மாவட்ட நீதிபதிகளாக பதவி உயர்வு வழங்கி உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். தினத்தந்தி. பள்ளி பாடத்திட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான தற்காப்பு கலைகளை சேர்க்க வேண்டும். தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். தினமணி. சென்னையில் உரிமம் பெறாத 30 கடைகளுக்கு சீல் வைப்பு, மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை. தினமலர். சாலை விபத்துகளை கட்டுப்படுத்தும் வகையில் LLR பெறுவோருக்கு புதிய பாடத்திட்டம் தயாரிக்க முடிவு, போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தீவிரம். தினகரன். செல்போன்களில் குழந்தைகள் சம்பந்தமான ஆபாச படங்கள் வைத்திருப்போர் மீது கடும் நடவடிக்கை, காவல்துறை கூடுதல் DGP ரவி எச்சரிக்கை. தீக்கதிர். கோவிட் 19 வைரஸ் அச்சத்தால் சென்னை விமான நிலையத்திலிருந்து கடந்த 11 நாட்களில் 90 விமானங்கள் ரத்து, விமான நிலைய அதிகாரிகள் தகவல். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அளவில் மிகப்பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள கோவிட் 19 வைரஸ் நோய் பாதிப்பை ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள குறித்து சார்க் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று ஆலோசனை. இத்தாலியில் சிக்கி தவித்த மாணவர்கள் உட்பட 218 இந்தியர்களுடன் மிலன் நகரிலிருந்து புறப்பட்டது ஏர் இண்டியா விமானம். தமிழகத்தில் கோவிட் 19 வைரஸ் பாதிப்பு பெரிய அளவில் இல்லை, அரசின் சார்பில் விரைவில் அறிக்கை வெளியிடப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் கமல்நாத் தலைமையிலான அரசு சட்டப்பேரவையில் நாளை நம்பிக்கை வாக்கு கோர வேண்டும், ஆளுநர் லால்ஜி டாண்டன் உத்தரவு. ரஷ்ய ராணுவ விமானங்கள் அலாஸ்கா அருகே இடைமறிப்பு, அமெரிக்கா கனடா கூட்டு ராணுவம் அறிவிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் காலை 10 மணிக்கு. வணக்கம்.